ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே அன்னைக்கு முத நாள், பிள்ளைங்க எல்லோரும் சப்பாத்தி வேணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் இப்போது சப்பாத்தி மாவு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சப்பாத்தி மாவு வளர்த்துனேன். என் பாப்பா சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா ஆசையாக இருக்குது, நான் செய்கிறேம்மா அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, சொல்லி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவள் இப்படி பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி சப்பாத்தி சுடுற வேலை முடிஞ்சிடுச்சுங்க. இல்லைனா நான் ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் சுட்டு எடுப்பேன். பட் இன்றைக்கி அப்படி இல்லை, நான் சுட்டு சுட்டு வளர்த்தி வளர்த்தி போட பாப்பா சுட்டு சுட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப டைம் ஆகலை. நானும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்ததாக நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பர்த்டே விலாகுன்னு சொல்லும்போது என்னடா இவ்வளோ வயசாகுது, இவ போய் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறாளே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் பர்த்டேக்கெலாம் எதுவும் செலிப்ரேட்லாம் பண்ணலை. பட் பசங்களோட ஆசை இல்லையா, அம்மா இது வாங்கி தரவா, அம்மா கேக் வாங்கி தரவா, அம்மா உனக்கு கிஃப்ட் பண்ணவா, அப்படி எப்படின்னு பிள்ளைங்க மாற்றி மாற்றி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிலாம் பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாமா அப்படின்னு. இருந்தாலும் பிள்ளைங்க கேட்கவே இல்லை. சரி நீ தான் கேட்கல, நானே ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பர்த்டேக்கு பசங்க கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அது என்னன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பர்த்டேவும் அதுவுமா நான் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் என்னோடய அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா என் அப்பா வந்து இருந்த வரைக்கும் எப்போவுமே நைட்டு 12 மணி ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, நெத்தியில் எப்போவுமே ஒரு கிஸ் பண்ணுறது இப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க இல்லாத நாட்களில் வர பர்த்டேலாம் எனக்கு எதுவும் செலிப்ரேட் பண்ணவோ, யாரும் விஷ் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க கூட எனக்கு மனசு வர்றதில்லை. அவங்க இருந்த வரைக்கும் தான் எனக்கு பர்த்டே ஃபுல் ஃபீல் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த பர்த்டேயில் ஒவ்வொரு வருஷமும் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இந்த வருஷம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். எனக்கு என்னோட அப்பானா ரொம்ப பிடிக்கும். இங்கே எத்தனை பேருக்கு உங்களோட அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரின்னு சொல்லி சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு நைட்டு பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அம்மா எனக்கு குலாப் ஜாமுன் பண்ணி கொடுங்க, காலைல ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும், பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், பசங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நைட்டே குலாப் ஜாமுன் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதை கொடுத்து விடலாம் அப்படின்னு. இங்கே காலையில் எழுந்திரிச்சோடனே பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஐ குலாப் ஜாமுன் செஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, அப்புறம் காலையிலேயே குலாப் ஜாமுன் எனக்கு ஊட்டி விடுறது இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க. சரின்னு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து மேந்தி போட்டுட்ருந்தேன். மேந்தி போட்டுட்ருக்கும்போது பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க, தூங்கிட்டாங்க. நான் சரி மேந்தி போடுவோமே அப்படின்னு சொல்லி மேந்தி போட்டுட்ருந்தேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே எத்தனை பேருக்கு மேந்தி போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம், எத்தனை பேர் என்ன மாதிரி மேந்தி பைத்தியமாக இருக்கீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒரு வழியாக மேந்தி போட்டு முடிச்சிட்டேன். மறுநாள் காலையில் என்ன பண்ணேன், மட்டன் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக மட்டன் பிரியாணியும் செஞ்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்போவும் தம் பிரியாணி போடுவேன், பட் இந்த வாட்டி வடி பிரியாணி தான் போட்டேன். பட் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. இந்த சாரீ தான் பர்த்டேக்காக நான் எடுத்தேன். இது தான் நான் வேர் பண்ண போகிறேன். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வளையல் வந்து இப்படி தான் நான் மேட்ச் பண்ணுவேன். ஸோ பொதுவாக ட்ரெஸ்ஸு வாங்கினா அதுக்கு மேட்சாக வளையல் வாங்கி அதை உட்காந்து மெனக்கெட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இங்கே எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லாம் போடுறது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக வளையலை ரெடி பண்ணி கையில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் மதியானம் மட்டன் பிரியாணி, குலாப் ஜாமுன், ஆனியன் ரைத்தா, இதுதான் மதியானம் சாப்பிட்டேன்.
இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ மேந்தி போட்டாலும் நல்ல டார்க்காக மெரூன் கலரில் செவரும், பட் இந்த வாட்டி என் கையை பாருங்கள், மேந்தி போட்டு கூட அது மேந்தி போட்ட மாதிரியே இல்லை. பின்னாடியெல்லாம் பாருங்கள், சுத்தமாக மேந்தி போட்ட ஒரு அடையாளமே இல்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பசங்க வந்து ரெடி பண்ணது, ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், நம்ம பசங்க நமக்காக செய்கிறாங்களே அப்படின்னு. உங்கள் பசங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என் பாப்பா எனக்காக தேடி தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு. ஸோ மாமாவும் மருமகளும் போய் இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அம்மா இதை ஓப்பன் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நான் ஆல்ரெடி முன்னாடியே இதை நான் கெஸ் பண்ணிட்டேன் என்னவா இருக்கும் அப்படின்னு. பட் அதை சொன்னதுக்கு நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லிட்டாங்க. உங்கள் பசங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸாக ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்க கொடுக்கறது எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷம்தான் இல்லையா? அவங்களுக்கு நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து செய்வோம். பட் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது நமக்கு பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு லெவலுங்க. இங்கே எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு வழியாக கிஃப்டை பிரித்தாச்சு. இதில் என்ன இருக்குன்னு நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் தான். பட் இதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஓப்பன் பண்ண உடனேயே இதில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க என் ஃபோட்டோவை வச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு, உங்களுக்கும் இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையும் வ்ளாக்லேயும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு.